ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான கேழ்வரகு சேமியா புட்டு நம்ம வந்து செஞ்சிடலாம். இது வந்து குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து கடையில் விற்கிற கேழ்வரகு சேமியான்னு கேட்டால தரப்போகிறாங்க, கடையில் விற்கிது. இது வந்து நம்ம தண்ணி தெளித்து ஊற வைக்கணும். இது பாருங்கள், அந்த புடிப்பு வர அளவுக்கு ஈரம் அந்த அளவுக்கு தான் ஈரக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஈரக்கணும். அதுக்கு மேலே ஜாஸ்தியாக ஈரம் இருக்கக்கூடாது. ரொம்ப அப்படியே தண்ணி மாதிரி அந்த ரொம்ப தண்ணி போட்டு தெளிச்சுட்டு தண்ணி தெளித்து ஊற வச்சப்பறமா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஈரம் இருந்தால் போதும். அந்த மாதிரி நம்ம ஊற வைக்கணும். அப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டாலே போதும் தண்ணி தெளித்து. அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் எப்பவும் போல் நம்ம இட்லி பாத்திரத்தில் துணி வச்சு அது மேலே போட்டு நம்ம பாயில் பண்ணி எடுக்க வேண்டியது தான். அந்த மாதிரி வச்சாச்சு. இது வச்சுட்டு இதுவும் குறைஞ்சது ஒரு 7-8 நிமிஷம் அந்தளவுக்கு வச்சாலே போதும். ஏன்னா இது ஆல்ரெடி தண்ணி நம்ம சூடு பண்ணி பாத்திரத்தில் சூடு பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு வச்சிட்டோம்னா குயிக்காக முடிஞ்சிடும். நம்ம இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து இது குறைஞ்சபட்சம் 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் திருவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த டைம் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம தண்ணி தெளித்து ஊற வச்சிட்டோம்னா இது பாயில் ஆகிற டைம் தான் நம்மளுக்கு தேவை. அதே தான் குயிக்காக 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். தேங்காய் திருவி வச்சுக்கிட்டாச்சு. தேங்காய் திருவிடனா நம்ம வந்து இது வெந்தப்புறம் இது கூட போட்டு ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், நல்லா ரொம்ப சாஃப்டாக நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ரொம்ப இது ஒரு மாதிரி ஹார்டெல்லாம் இல்லை, சாஃப்டாக நல்லாயிருக்கு. சூப்பராக நல்லா வந்தது. நம்ம தண்ணி அதிகமாக இல்லாமல் லிமிட்டாக தண்ணி தெளித்து நம்ம ஊற வைக்கிறது தான் நம்ம மேட்ரு. அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம அது நம்ம கரெக்டாக தண்ணி தெளித்து அழகாக ஊற வச்சு வச்சிட்டோம்னா ரொம்ப அழகாக சூப்பராக அப்படியே உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்தது. இப்போ தேங்காய் அதில் நான் திருவி போட்டிருக்கேன், மிக்சியில் போடாமல் திருவி போட்டேன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீள நீளமாக வரும், அழகாக பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக தான் இன்னும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். டேஸ்ட் உண்மையில் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ப்ரௌனு அந்த ஒயிட்டு அப்படி போட்டனால செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக. இது கூட வந்து நான் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நாட்டு சக்கரை என்னென்னா நீங்கள் ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நான் இது நாட்டு சக்கரை வெல்லம் சாதாரண வெல்லம் போடலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த வெல்லமும் போடலாம். அப்புறமா வேணுன்றவங்க வந்துட்டு நம்ம நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் கொஞ்சம் போட்டிருக்கேன். நம்ம நிறைய அதிகமாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டிருக்கலாம். நான் அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப உதிரி உதிரியாக அழகாக சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. 10 நிமிஷத்தில் ஆகிடுது. நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்கு ஐட்டமாகவும் ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ப்ளஸ் வந்து ஹெல்த்தியும் கூட. இதில் எந்த ஒரு கெடுதலுமே இல்லை. பாருங்கள், ஆயில் எதுவுமே கிடையாது. நாட்டு சக்கரை, தேங்காய், கேழ்வரகு இது தான் இருக்குது. நம்ம எண்ணெய் எதுவுமே போடல, பொரிக்கலை அவிக்கலை எதுவுமே பண்ணல. அதனால் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.